பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த ஃபைல் ஏன் கீழே இருக்கு? மேடம், என்ன ஃபைல் மேடம்? அது எனக்கும் தெரியுது, ஆனால் என்ன பண்ணீங்க? எடுத்து வச்ச மேடம். அதுவும் தெரியுது, ஆனால் எதுக்காக அதை எடுத்து மேலே வச்சிங்க? அது ரொம்ப அர்ஜென்ட் மேடம், அதான் எடுத்து மேலே வச்சேன். ரொம்ப அர்ஜென்டா? ரொம்ப அர்ஜென்ட் போலயே. இதுல 3 மாசமா கையெழுத்துக்கு காத்துக்கிட்டு இருக்க. கலெக்டர் வெற்றிவேல் ஃபைல் இருக்கு, அப்புறம் 1 வருஷமா அலையிற பென்ஷன் ஃபைல்ஸ் இருக்கு, அப்புறம் தண்ணி பிரச்சனை, தெருவிளக்கு பிரச்சனை, ஏன் ஸ்கூல் பிரச்சனைன்னு சேர்த்து மொத்தம் 50 ஃபைல்ஸ் இருக்கு. அப்புறம் நிறைய இருக்கு மேடம். இருக்குல்ல? ஆமா மேடம். அது எல்லாத்தையும் விட இந்த ஃபைல் இப்ப எடுத்து மேல வச்சிருக்கீங்கல்ல, இந்த ஃபைல் இதுதான் முக்கியமான ஃபைலா? ராஜப்பா, அதாவது நீங்களாம் சொல்றீங்களே ராகு காலம், அவனோட ஃபைலா இது? ஆமா மேடம். நேத்து தானே வந்துச்சு? ஆமா மேடம். அதுவும் டெண்டர் ஃபைல்? ஆமா மேடம். எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் ஆமான்னு சொல்றத தவிர வேற என்ன சொல்றதுன்னு தெரியல மேடம். ஒன்னு ஆமான்னு சொல்லணும், இல்லன்னு தெரியலன்னு சொல்லணும். இது அவ்வளவு அவசரம்? நீங்க யார்கிட்ட சம்பளம் வாங்குறீங்க? இல்ல மேடம், அது வந்து இங்க பாருங்க. காரணம் சொல்லாதீங்க, சம்பந்தமே இல்லாம டெண்டர் ஃபைல கொண்டு வந்து முன்னாடி வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்றதுனாலதான் முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாமே பெண்டிங்ல விழுந்துகிட்டே இருக்கு. நான் இதெல்லாம் ஃபுல்லா பார்த்து முடிக்கிறதுக்குள்ள இன்னைக்கு நாள் முடிஞ்சிரும், அப்புறம் மத்த ஃபைல்ஸ் எல்லாம் சைன் பண்ணாம பெண்டிங்ல போய்கிட்டே இருக்கும். எது ரொம்ப காலமா இருக்கோ அதை தானே முன்னாடி வைக்கணும். ஆமா மேடம். எல்லா ஆபீஸ்க்குமே அதுதான் வர்க்கிங் ஸ்டைலா இருக்கும். அதுலயும் நம்ம ஆபீஸ்ல மக்களோட பிரச்சனையை பார்க்கதான் நாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். இவங்க டெண்டருக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து முடிச்சு கொடுக்கறதுக்காக நாம இங்க வேலை பார்க்கல. புரியுதா லதா? சரிங்க மேடம். நாம கை கட்டி சம்பளம் வாங்குறவங்க கிட்ட நியாயமா இருக்கணும். நீங்க உண்மையா கவர்மெண்ட் கிட்ட மட்டும் தானே சம்பளம் வாங்குறீங்க? சத்தியமா மேடம். அப்ப அதுக்கு மட்டும் வேலை பாருங்க, போதும். போங்க. சரிங்க மேடம்.